மனித சமூகத்தில் ஒரு பாதிதான் பெண்கள் சமுதாயம். இன்று இந்தியாவில் 61 கோடிக்கு மேலாக பெண்கள் இருக்கின்றார்கள். பெண்கள் சமூகத்தை புறந்தள்ளிவிட்டு எந்த சமுதாயமும் முன்னேற்றத்தையோ வளர்ச்சியோ பெறவே முடியாது. ஏன், சமுதாயம் என்ன, மனித சமூகமே முன்னேற்றத்தையோ வளர்ச்சியோ பெறவே முடியாது. நம்முடைய தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருடத்தில் 230 வருடங்களில் ஆற்ற முடியாத மகத்தான சாதனைகளை எல்லாம் படைத்திருக்கின்றார்களே, எவ்வாறு சாத்தியமாகியது என்று உலகத்தில் உள்ள பல்வேறு தலைவர்களும் ஆய்வாளர்களும் ஆராய்ச்சி செய்து அவர்கள் பல கருத்துக்களை சொல்கின்றார்கள். அதில் முக்கியமான கருத்து, 1400 வருடங்களுக்கு முன்பாகவே உலகத்தில் பலர் பெண்களை புறந்தள்ளி வைத்திருக்கும் பொழுது, பெண்களுக்கு ஆன்மா உண்டா உயிர் உண்டா என்ற ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருந்த பொழுது, மனித சமூகத்தின் பாதியான பெண்களை அவர்களுடைய ஆற்றலை இந்த கொள்கைக்காக இந்த மார்க்கத்திற்காக மிக சிறப்பாக பயன்படுத்தியது மிக முக்கியத்துவம் வாய்ந்த காரணம் என்று பல வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றனர். கல்வி என்பது மிகுந்த சிறப்பு வாய்ந்தது. அதிலும் மார்க்க கல்வி என்பது அனைத்திற்குமே மேன்மையானது மேலானது. மொத்த கல்வியினுடைய மூல ஆதாரமே இந்த மார்க்க கல்வியிலிருந்து தான் துவங்குகின்றது. இதனுடைய சிறப்பை நாம் உணர்வதற்கு வஹியினுடைய ஆரம்பமே போதும். இக்ரா ஓதுவீராக என்றுதான் நம்முடைய இந்த உலக பொதுமறை இறுதி நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதம். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு அற்புதம் கொடுக்கப்பட்டது, அது எல்லாம் அந்தந்த காலகட்டத்தோடு முடிந்துவிட்டது. ஆனால் உலக பொதுமுறையான அல் குர்ஆன் ஷெரீஃப் இறுதி நாள் வரைக்கும் உண்டான ஒரு அற்புதமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எனவே அந்த இறுதி வேதமே ஓதுவீராக என்றுதான் ஆரம்பிக்கின்றது. அதேபோன்று நம்முடைய ஆதிபிதா ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியதும் ஒரு அழியாத கல்வி செல்வத்தை கொண்டுதான் கண்ணியப்படுத்துகின்றார். அந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். மலக்குமாரோடு இறைவன் உரையாடல் நடத்துகின்றார். அப்பொழுது ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பொருள்களுடைய பெயர்களை எல்லாம் இறைவன் கற்றுக் கொடுக்கின்றான். கற்றுக் கொடுத்து விட்டு மலக்குகளை அழைத்து இந்த பொருளினுடைய பெயர்களை எனக்கு கூறுங்கள் என்று அல்லாஹ் கேட்கின்றான். யா அல்லாஹ், எங்களுக்கு தெரியாதே என்று மலக்குகள் சொல்லும் பொழுது, ஆதமே நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று ஆதம் நபியை மலக்குகளுடைய உஸ்தாதாக ஆக்கி மலக்குகளை மாணவர்கள் ஆக்கி இந்த கல்வி செல்வத்தின் மூலமாகத்தான் நம்முடைய இந்த மனித சமூகத்தினுடைய ஆதி பிதாவான ஆதம் நபி அவர்களை சிறப்பு சேர்க்கின்றான், கண்ணியப்படுத்துகின்றான். அதேவே அல்லாஹ் அவனுடைய குர்ஆன் ஷெரீஃபில், யா அல்லாஹ் எனக்கு கல்வி ஞானத்தை நிரம்ப தருவாயாக என்று பிரார்த்திக்கும்படி அவனுடைய தூதருக்கு கட்டளை இடுகின்றான். எனவே இத்துணை சிறப்பு வாய்ந்த ஒரு அம்சம்தான் கல்வி. நம்முடைய தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள், நான் உலகத்திற்கு ஆசிரியனாகவே வந்துள்ளேன் என்று. எனவே இப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு கல்வியை, அதிலும் அனைத்து கல்வியிலும் மேன்மையான மார்க்க கல்வியை இன்று அந்த ஆலிமாக்கள் கற்றிருக்கின்றார்கள், சிறப்பு பெற்றிருக்கின்றார்கள். உண்மையிலே சிறப்பு வாய்ந்தது, நாமெல்லாம் பாராட்ட வேண்டிய ஒரு அம்சம். இந்த கல்வியை பற்றி எவ்வாறு சிறப்பு பெற்றிருக்கின்றார்களோ அதே போன்றுதான் அந்த சிறப்புக்கு தகுந்தவாறான பொறுப்புகளும் இந்த கல்வியை கற்றவர்களுக்கு இருக்கின்றது. அதையும் நான் இந்த அரிய சந்தர்ப்பத்தில் ஒரு சில விஷயங்களை சுட்டிக்காட்டுவதற்கு விரும்புகின்றேன். இஸ்லாமிய கல்வியை பெற்ற இந்த பெண்கள், இந்த சகோதரிகள், இந்த ஆலிமாக்கள், இதேபோன்று இதற்கு முன்னால் பெற்றிருக்கின்ற அனைத்து ஆண் பெண்களும் ஒரு மகத்தான சேவையை இந்த சமுதாயத்திற்கு செய்தே தீர வேண்டும். முஸ்லீம்களை அவர்களுடைய மார்க்கத்தின்பால் கொண்டு வர வேண்டிய ஒரு சேவையை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். முஸ்லீம்களை இஸ்லாமிய மார்க்கத்தின்பால் கொண்டு வர வேண்டும். ஒரு மிகச்சிறந்த அறிஞரிடம் கேள்வி கேட்கப்பட்டது, இன்று உலகம் முழுவதும் கொடிகட்டி பறப்பது கிறிஸ்துவர்கள் தானே, அவர்கள்தானே இன்று உலகத்தையே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள்,
முஸ்லிம்கள் மிகவும் உலகம் முழுவதும் பல்வேறு நிலைகளில் பின்தங்கிதானே இருக்கின்றீர்கள். பல்வேறு விஷயத்தில் நீங்கள் தோல்வி அடைந்திருக்கின்றீர்களே. ஆனால் இறுதி வேதம் என்ற பொக்கிசம் உங்களிடம்தானே இருக்கின்றது, ஏன் இந்த முரண் என்று ஒரு மிகச்சிறந்த அறிஞரிடம் கேள்வி கேட்கப்பட்டது. அப்பொழுது அந்த அறிஞர் சொன்னார், ஒற்றை வரியில், மதம்தான் காரணம் என்றார். கிறிஸ்துவர்களுக்கு உலகை ஆளுவதும் உலகத்தில் முன்னேறுவதற்கும் காரணம் மதம். முஸ்லிம்கள் வீழ்ச்சியடைந்ததற்கும் பின்தங்கியிருப்பதற்கும் காரணம் ஒற்றை வரியில் மதம். எப்படி அது காரணமாக இருக்கின்றது? கிறிஸ்துவர்கள் சிந்திக்கவே கூடாது என்ற மதத்தை, அறிவுக்கு எதிரான முட்டுக்கட்டைகள் போன்ற போட்ட மதத்தை அவர்கள் புறந்தண்டினார்கள், முயற்சி செய்தார்கள், முயன்றார்கள், பாடுபட்டார்கள், சிந்தித்தார்கள். இன்று உலகை அவர்கள் ஆளுகின்றார்கள், உலகத்தினுடைய ஆதிக்க சக்தியாக வீற்றிருக்கின்றார்கள். அவர்கள் சொன்ன, அவர்கள் மதம் சொன்னதை அவர்கள் கேட்கவில்லை, அதை விட்டறிந்தார்கள், சிந்தித்தார்கள், செயல்பட்டார்கள், உலகத்தினுடைய உச்சாணிக்கு சென்றார். ஆனால் முஸ்லிம்களுடைய மார்க்கம் இஸ்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்கக்கூடாதா? நீங்கள் ஆராய்ச்சி செய்யக்கூடாதா? நீங்கள் முயன்று பாடுபடுங்கள், நீங்கள் இறைவனுடைய வழியில் போராடுங்கள் என்று இந்த முஸ்லிம் சமூகத்தை தூண்டியது, ஊக்கமூட்டியது, சிந்திக்க சொல்லி குரானில் ஏகப்பட்ட இடங்களில் அல்லாஹ் கூறுகின்றான், முஸ்லிம்கள் இந்த சிந்திக்க சொன்னக்கூடிய, முயன்று பாடுபட சொன்னக்கூடிய இந்த மதத்தை, இந்த மார்க்கத்தை விட்டு அவர்கள் தூரமாகினார்கள். அதனால்தான் அவர்கள் இழிவை சந்தித்தார்கள், அதனால்தான் அவர்கள் வீழ்ச்சியை சந்தித்தார்கள் என்று அந்த அறிஞர் எடுத்து கூறினார். சுருக்கமாக சொல்வதென்றால், கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய மதத்தை விட்டார்கள், முன்னேறினார்கள். முஸ்லிம்கள் அவர்களுடைய மதத்தை விட்டார்கள், அதனால் பின்னடைந்தார்கள், தோல்வியடைந்தார்கள். எனவே முஸ்லிம் சமூகத்தை அவர்களுடைய மதத்தின்பால் கொண்டு வர வேண்டிய கடமை மார்க்கக் கல்வியை பெற்ற ஆண்களுக்கும் பெண்களுக்கும், ஆலிம்களுக்கும் ஆலிமாக்களுக்கும், அறிவுடையோர்களுக்கும் மிக முக்கியமான கடமையாக இருக்கின்றது. முஸ்லிம்கள் இஸ்லாத்திற்கு ஒன்றும் செய்துவிடவில்லை, முஸ்லிம்கள் இஸ்லாத்தை வெற்றி பெற செய்துவிடவில்லை. மாறாக இஸ்லாம்தான் முஸ்லிம்களுக்கு உயர்வை கொடுத்தது, இஸ்லாம்தான் முஸ்லிம்களை வெற்றி பெற செய்தது, இஸ்லாம்தான் முஸ்லிம்களுக்கு கண்ணியத்தை கொடுத்தது என்று இந்த உண்மையான இஸ்லாத்தின்பால் முஸ்லிம்கள் நெருங்கியிருந்தார்களோ அன்று இவர்கள்தான் உலகத்தினுடைய ஆதிக்க சக்தி, இவர்கள்தான் உலகத்தினுடைய உச்சாணி கொம்பில் இருந்தார்கள், இவர்கள்தான் உலகத்தினுடைய ஒரு ஒழுங்கையே அமைத்தார்கள் என்று இந்த உண்மையான இஸ்லாத்தை விட்டு இவர்கள் தூரமாகினார்களோ அன்றுதான் இவர்கள் வீழ்ச்சியை சந்தித்தார்கள், அன்றுதான் இவர்கள் பின்னடைவை சந்தித்தார்கள் என்ற ஒரு வரலாற்று உண்மையை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே முஸ்லிம்களை அவர்களுடைய மார்க்கத்தின்பால் பரிபூர்ணமாக கொண்டு வர வேண்டிய கடமைப்பாடு இஸ்லாமிய கல்வி கற்ற ஆண் பெண் மக்களுக்கு உண்டு என்பதை நான் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தி காட்ட விரும்புகின்றேன். முஸ்லிம்கள் தன்னுடைய மார்க்கத்திற்கு வராமல் அவர்கள் முன்னேறுவதோ, வளர்ச்சி அடைவதோ, உயர்வடைவதோ சாத்தியமே இல்லை. முஸ்லிம்களை அவர்களுடைய மார்க்கத்தின்பால் திருப்பக்கூடிய ஆற்றல் ஆலிம்களுக்கு உண்டு, அதையும் தாண்டி ஆலிமாக்களுக்கு உண்டு என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒரு பெண் நினைத்தால் ஒரு குடும்பத்தையே மாற்றிவிடலாம். அதுவும் ஒரு இஸ்லாம் அறிந்த பெண் தன்னுடைய குடும்பத்தையும் சந்ததிகளையுமே இஸ்லாமத்தினுடைய வழியில் தோய்த்து எடுக்கலாம். அதே போன்று பல நூறு கணக்கான பெண்களை அவர்கள் இஸ்லாத்தில் பிடியில் நிறுத்தினால் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களும் பல்லாயிரக்கணக்கான சந்ததிகளும் இந்த இஸ்லாத்தை பற்றி பிடிக்கக்கூடிய ஒரு சந்ததிகளாக, புதிய தலைமுறைகளாக வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்பிருக்கின்றது. எனவே அந்த ஒப்பற்ற ஒரு கடமையை இன்று பட்டம் பெறும் ஆலிமாக்களும், இதற்கு முன்பாக பட்டம் பெற்ற ஆலிமாக்களும், அறிவுடைய ஆலிம்களும், அறிவுடையோர்கள் அனைவர்களும் செய்ய வேண்டும் என்று இந்த அரிய சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். உலக வரலாற்றிலேயே பெண்களுக்கு இஸ்லாம் வழங்கியது போன்ற உரிமைகளை எந்த மதமும் வழங்கியதில்லை, எந்த தத்துவமும் வழங்கியதில்லை, எந்த இசங்களும் வழங்கியதில்லை, எந்த மேதைகளும் வழங்கியதில்லை. அப்படி ஒப்பற்ற உரிமைகளையும் உயர்வையும் கண்ணியத்தையும் பெற்ற இந்த இஸ்லாமிய சகோதரிகள் உலக பெண்களுக்காக, இந்திய பெண்களுக்காக, பெண் உரிமைகளுக்காக நீங்கள் பாடுபட முன்வர வேண்டும். இஸ்லாத்தை முன்னிறுத்தி
பெண்களுடைய உரிமைகளுக்காக பெண்களுக்காக பாடுபடுவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும். அதற்குண்டான அனைத்து தகுதிகளும் திறமைகளும் ஆற்றல்களும் உங்களுக்குத்தான் இருக்கின்றது. எனவே இந்த கடமையை விட்டு நீங்கள் பின்தங்கிவிடக்கூடாது. நீங்கள் பின்தங்கி விடுவதனுடைய காரணத்தினால்தான் இன்று யாரெல்லாமோ பெண்ணுரிமை பெண்ணுரிமை என்று பேசிக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் பாலுங்கள், எல்லா மதத்தையும் என்ன கூறுகின்றது, மனு தர்மம் என்ன கூறுகின்றது, பெண்களுக்கு எந்த இடம் தந்தது, பெண்களுக்கென்று வழிபாட்டு சடங்கே இல்லை மனு தர்மம் கூறுகின்றது. பெண்களுக்கு அவர்களுடைய கணவனுக்கு தொண்டு செய்வதுதான் மதம். அந்த கணவன் ஒழுங்கற்றவனாகவோ காமுகனாகவோ எவ்வளவு பெரிய அட்டுழியம் செய்தவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு ஊழியம் செய்வதுதான் உனக்கு மத கடமை. அது அல்லாமல் பிறந்த வீட்டினுடைய பயனை பேசி, பிறந்த வீட்டினுடைய சிறப்பை பேசி அவள் பணிய மறுப்பாளையானால் பொதுமக்களினுடைய முன்பாக கண்டதுட்டமாக வெட்டி நாய்க்கு போட வேண்டும் என்பதுதான் மனு தர்மத்தினுடைய விதி. பகவத்கீதை என்ன சொல்கின்றது, கீழான பெண்டீரும் கீழான பெண்களும் வைசியரும் சூத்திரரும் என்னை சேர்ந்தபின் அவர்கள் பரகதியை அடைந்து விடுவார்கள் என்று பகவத்கீதை சொல்கின்றது. பகவத்கீதை பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய இடம் கீழானவர்கள் என்ற இடம்தான். யூத மதம் என்ன சொல்கின்றது, பெண்களுக்கு என்ன உரிமையை வழங்குகின்றது, யூத மதம் 10 commandments என்று சொல்வார்கள், 10 கட்டளைகள். 10 கட்டளைகளில் பெண்களுக்கு கட்டளைகளே இல்லை. அந்த 10 கட்டளைகளும் ஆண்களுக்கானது. 10வது கட்டளைகளில் வீட்டு விலங்கு பணியாட்கள் அதோடு சேர்த்து பெண்களையும் குறிப்பிடுகின்ற யூத மதம். இதுதான் யூத மதத்தில் பெண்களுக்கு உண்டான முக்கியத்துவம். கிறிஸ்தவ மதம் என்ன சொல்கின்றது, பெண்ணை பாவத்தினுடைய பிறப்பிடமாக ஒரு குற்ற பரம்பரையாக சித்தரிக்கின்றது. ஆதாமை ஏவாள்தான் மனமாற்றி அந்த கனியை புசிக்க செய்தாள். அவள்தான் நரகத்தினுடைய நுழைவாயிலாக இருக்கின்றாள். எனவே பெண்கள் அசுத்தமானவர்கள், தீமையினுடைய பிறப்பிடம் குற்ற பரம்பரை என்று கிறிஸ்துவம் குறிப்பிடுகின்றது. புத்த மதம் என்ன இடத்தை கொடுக்கின்றது பெண்களுக்கு, புத்தர் ஆரம்பத்தில் புத்த மதத்தில் பெண்களே சேர்க்கவில்லை, சேர்க்கக்கூடாது என்று ரொம்ப பிடிவாதமாக இருந்தார். அவர்களுடைய சிறிய அன்னை கௌதமி அவர்கள் 3 முறை படுபயங்கரமாக முயற்சி செய்தார், என்னை புத்த மதத்தில் சேர்த்துக் கொள்ளுங்கள், பெண்களுக்கும் புத்த மதத்தில் இடம் தாருங்கள் என்று. ஆனால் அவர் அசையவில்லை. அதற்கு பின்னால் அந்த கௌதமி மொட்டையிட்டு கபில வஸ்துவிலிருந்து கண்ணீரும் கம்மலையுமாக நடந்து அழுது கொண்டே புத்தரிடம் வருகின்றார். புத்தருடைய சீரர் ஆனந்தரிடம் வருகின்றார். ஆனந்தர் புத்தரிடம் சொல்கின்றார், இரக்கம் காட்டக்கூடாதா? அப்பொழுது சொல்கின்றார் புத்தர், பெண்களை சேர்க்காவிட்டால் புத்த மதம் 1000 வருடங்கள் வாழும், பெண்களை சேர்த்தால் 500 வருடத்திலே புத்த மதம் அழிந்துவிடும் என்று சொல்லி இறுதி கட்டமாக பெண்களுக்கு புத்த மதத்தில் இடத்தை கொடுக்கின்றார். இதுதான் புத்த மதத்தில் பெண்களுக்கு உண்டான நிலை. மேற்குலகமே கொண்டாடுகின்றதே சாக்ரடீஸ், பெரிய தத்துவ மேதை. தத்துவ மேதை பெண்களுக்கு பெண்களை எவ்வாறு பார்த்தார், அவர் ஒரு பொது உடைமை பொருளாகத்தான் பெண்களை பார்த்தார். பிளாட்டோ என்று நாம் சொல்கின்றோமே, அந்த தத்துவவாதி பெண்களை எவ்வாறு பார்த்தார், பெண்கள் என்ற பிறப்பையே இழிபிறப்பாக பார்த்தார். புராணங்களும் இதிகாசங்களும் மகாபாரதம் கம்பராமாயணம் நாம் பேச வேண்டிய தேவையே இல்லை, அந்த அளவிற்கு பெண்களை கொச்சைப்படுத்தியது, இழிவுபடுத்தியது. தொல்காப்பியம் என்ற பழம்பெரும் நூல் பெண்களுக்கு மட்டும்தான் கற்பு, ஆண்களுக்கு இல்லை என்று கூறியது. சுவாமி விவேகானந்தர் மறுமணத்தை கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. மகாத்மா காந்திஜி அவர்கள் கூட மறுமணத்தை 15 வயதுக்கு கீழானால், இளம் பெண்களானால் அவர்களுக்கு மறுமணத்திற்கு அனுமதி கொடுக்கலாம், ஆனால் நான் தனிப்பட்ட ரீதியில் நான் அதை விரும்பவில்லை. என்னுடைய குடும்பத்தில் எத்தனை பெண்கள் இருந்தாலும் அதை விரும்ப மாட்டார்கள், நானும் அவர்களிடம் திருமணம் முடிக்க வேண்டும், கேட்கவும் மாட்டேன் சிந்தித்தார்கள். எனவே இவர்களெல்லாம் இப்படி சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது, உலகத்தில் உள்ள மதங்களெல்லாம் பெண்களை இழிவுபடுத்திய பொழுது, உலகத்தில் உள்ள மதங்களெல்லாம் தத்துவங்களெல்லாம் பெண்களை குற்றம் சாட்டிய பொழுது, கொச்சைப்படுத்திய பொழுது, உலக வரலாற்றிலேயே ஒரே மதம்தான், ஒரே மார்க்கம்தான்,
இந்த ஆணையும் பெண்ணையும் எவன் படைத்தானோ அந்த இறைவன் வகுத்த மார்க்கம்தான் பெண்களை கண்ணியப்படுத்தியது, உயர்த்தியது, சிறப்பாக்கியது. அல்லாஹ் அவனுடைய குர்ஆன் ஷரீஃபில் கூறுவதை கேளுங்கள். 4:124 ஈமான் கொண்டவர்களாக ஆண்களிலிருந்தும் பெண்களிலிருந்தும் யார் நல்ல செயல்களை செய்கிறார்களோ அவர்களே சொர்க்கத்தில் நுழைவார்கள். அவர்களுக்கு ஒரு துரும்பேனும் அனிதமிழைக்கப்பட மாட்டார். எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள். அதன் பின் கேளுங்கள், ஆல இம்ரானில் 195 வசனத்தில், உங்களில் சிலர் சிலரிலிருந்து இருக்கும் நிலையில் ஆண்களிலிருந்தும் பெண்களிலிருந்தும் நற்காரியங்களில் செய்பவரின் கருமங்களை வீணாக்க மாட்டோம் என்று அவர்களுடைய இரட்சகன் பதிலுரைத்து விட்டான் என்று அல்லாஹ் அங்கு முழங்குகின்றான். எவ்வளவு அற்புதமான வரிகள். சூரா அந்நகுலு 97 வசனத்தை பாருங்கள், ஆணோ பெண்ணோ முஹ்மீனாக இருந்து நல்ல காரியங்களை யார் செய்கிறார்களோ அவர்களை இம்மையில் நல்ல வாழ்க்கையாக அல் ஹயாத்து தையிபாவாக வாழ வைப்போம், அவர்கள் செய்த நல்ல காரியங்களுக்கு பகரமாக நற்கூலியை அவர்களுக்கு அளிப்போம் என்று அல்லாஹ் குர்ஆனில் முழங்குகின்றான். இன்னும் எத்தனையோ வசனங்கள் இருக்கின்றது. 1400 வருடங்களுக்கு முன்பாக காட்டு மிராண்டிகளாக அந்த உலகமே பெண் சமூகத்தை வாடி வதைத்து கொண்டிருந்த பொழுது அல்லாஹ் குர்ஆனில் அவர்களை கண்ணியப்படுத்தினான், உயர்வுபடுத்தினான். ஆணையும் பெண்ணையும் சேர்த்து பேசுவதே ஜீரணிக்க முடியாதிருந்த அந்த உலகத்தில் அல்லாஹ் அவனுடைய குர்ஆன் ஷெரீஃபில் ஆணையும் பெண்ணையும் இணைத்து பேசினான். எவ்வளவு அற்புதமான வசனங்கள். சூரா அஹ்சாபில் 35 வசனத்தில் அல்லாஹ் சொன்னான், நிச்சயமாக ஆணுக்கு எந்த வார்த்தையை பயன்படுத்தினானோ அதையே பெண்ணுக்கும் பயன்படுத்தினான். நிச்சயமாக முஸ்லீமான ஆண்களும் முஸ்லீமான பெண்களும், மூமீனான ஆண்களும் மூமீனான பெண்களும், அல்லாவுக்கு வழிபாடு செய்யும் ஆண்களும் அல்லாவுக்கு வழிபாடு செய்யும் பெண்களும், உண்மையே கூறுபவர்களான ஆண்களும் உண்மையே கூறுபவர்களான பெண்களும், பொறுமையாளர்களான ஆண்களும் பொறுமையாளர்களான பெண்களும், உள்ளச்சத்தோடு இறைவனுக்கு பயப்படும் ஆண்களும் உள்ளச்சத்தோடு இறைவனுக்கு பயப்படும் பெண்களும், தானம் செய்யும் ஆண்களும் தானம் செய்யும் பெண்களும், நோன்பு நோர்க்கும் ஆண்களும் நோன்பு நோர்க்கும் பெண்களும், தங்களது கற்பை பாதுகாத்து கொள்ளும் ஆண்களும் தங்களது கற்பை பாதுகாத்து கொள்ளும் பெண்களும், அல்லாஹ்வை அதிகமதிகம் நினைவு கூறும் ஆண்களும் அல்லாஹ்வை அதிகமதிகம் நினைவு கூறும் பெண்களும், இரு பாலாருக்கும் அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான நற்கூலியையும் தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் முழங்குகின்றான். எத்தகைய மகத்தான ஒரு இடம் பெண்களுக்கு அல் குர்ஆன் ஷெரீஃப் அல்லாஹ்வுடைய மார்க்கம் கொடுத்திருக்கின்றது. மனித கரங்கள் எழுதியது மொத்தமுமே ஆண்கள் தான் எழுதினார்கள். அவர்கள் பெண்களை ஒரு கண்ணியப்படுத்துவதற்கு விரும்பவில்லை. ஆனால் இது அனைத்தையும் படைத்த அந்த இரட்சகன் எழுதிய இந்த குர்ஆன் ஷெரீஃப் ஆணையும் பெண்ணையும் கண்ணியப்படுத்தியது. உலக வரலாற்றிலே இஸ்லாம் மட்டும்தான் பெண்களுக்கு அனைத்து உரிமைகளையும் வழங்கிய மார்க்கம். வழிபாட்டு உரிமையை இஸ்லாம் வழங்கியது. தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் என்ற ஆண்களுக்கு என்ன வழிபாட்டு உரிமையோ அதில் ஒரு சிறிதும் குறைவில்லாத பெண்களுக்கு வழிபாட்டு உரிமையை மார்க்கம் இஸ்லாம். அதே போன்று பொருளாதார உரிமையை வழங்கிய மார்க்கம் இஸ்லாம். பெண்களுக்கு சொத்துரிமையை வழங்கியது. அதே போன்று அவர்களுக்கு சுதந்திரமாக பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடிய உரிமைகளை வழங்கியது. இஸ்லாமிய வரம்புக்குள் நின்று அவர்கள் நினைத்ததை செய்யக்கூடிய உரிமை பெண்களுக்கு வழங்கிய ஒப்பற்ற மார்க்கம் இஸ்லாம். அதே போன்று சமூக உரிமையை வழங்கிய மார்க்கம் இஸ்லாம். எவ்வளவோ கொச்சைப்படுத்தப்பட்ட இந்த பெண் சமூகத்தை இஸ்லாம் எவ்வாறு சமூகத்தில் உச்சாணி கொம்பில் நிறுத்தியது. உன்னுடைய தாயினுடைய காலடியில்தான் உனக்கு சொர்க்கம் இருக்கின்றது என்று அவ்வளோ பெரிய உன்னத அந்தஸ்தை கொடுத்தது. அதே போன்று அதுக்கு அடுத்ததாக, நான் யாருக்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் யார சூழல்லா என்று கேட்கும் பொழுது, உன்னுடைய தாய், இரண்டாவது உன்னுடைய தாய், மூணாவது உன்னுடைய தாய், நாலாவது உன்னுடைய தந்தை என்று மகத்தான இடத்தில் வைத்தது. அதே போன்று இரண்டு பெண் குழந்தைகளை பெற்று வளர்த்தி சீராக்கி சிறப்பாக வளர்த்தால் என்னோடு சொர்க்கத்தில் இவ்வாறு இருக்கலாம் என்று பெண் குழந்தைகளுக்கு உண்டான ஒரு மகத்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் மூலமாக அறிவுறுத்தி காட்டினார்கள். அதே போன்று அவர்களுடைய மணமகனை, விரும்பிய மணமகனை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை இஸ்லாம் வழங்கியது. மனவிலக்கு பெறக்கூடிய உரிமைகளை வழங்கியது. இப்படி சமூக உரிமையினுடைய மொத்தத்தையும் வழங்கிய ஒரு மார்க்கம் இஸ்லாம். அதே போன்று சட்ட உரிமையை வழங்கியது, கல்வி உரிமையை வழங்கியது, அரசியல் உரிமையை வழங்கியது. இந்த அனைத்து உரிமைகளையும் வழங்கிய
ஒரு அற்புதமான மார்க்கம்தான் இஸ்லாம். எனவே இந்த அனைத்து உரிமைகளையும் பெற்ற நீங்கள் பாரங்கும் இதை எடுத்து சொல்ல வேண்டும். அதே போன்று உங்களுக்குத்தான் மற்ற பெண்களுடைய உரிமைகளுக்கு போராடக்கூடிய ஆற்றலும் வலிவும் கொள்கையும் மார்க்கமும் இருக்கின்றது. எனவே ஒட்டுமொத்த பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு அதே போன்று பெண்களுடைய உரிமைகளுக்கு பாடுபடுவதற்கு இந்த இஸ்லாத்தை அறிந்த அறிவுடைய பெண் மக்கள் முன்வர வேண்டும் என்றும் நான் இந்த அரிய சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இஸ்லாத்தை முன்னிறுத்தி பாடுபடக்கூடிய செயல்படக்கூடிய பெண் ஆளுமைகள் இஸ்லாத்திற்கு அவசியம். பெண் தலைமைகள் இஸ்லாத்திற்கு அவசியம். இஸ்லாத்தை முன்னிறுத்தி பாரங்கும் புகழ் போற்றக்கூடிய ஒரு பெண் பெர்சனாலிட்டிஸ் இஸ்லாத்திற்கு மிக மிக அவசியம். சமுதாயத்திற்கு மிக மிக அவசியம். இந்த பெண்கள் சமுதாயத்திற்கு மிக மிக அவசியம். ஏன் நீங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மகளிர் ஷரியத் கல்லூரியில் பயின்றிருக்கின்றீர்கள், ஏன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை ஒரு முன்மாதிரியாக வைத்து நீங்கள் ஏன் ஒரு ஆளுமையாக உருவாக முடியாது, ஏன் உருவாக கூடாது என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எத்தகைய ஒரு வியத்தக ஒரு ஆளுமை, ஒரு பெர்சனாலிட்டிஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஆசிரியர். அந்த ஆசானிடமிருந்து அறிவை அள்ளி பருகினார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அறிவில் சிறந்து விளங்கினார்கள். அவர்களுடைய கேள்வி மட்டும் இல்லை என்றால் இன்று பெண்கள் சமூகம் சீர்பெற்றிருக்க முடியாது. அந்த அளவிற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய முயற்சியினால் இந்த பெண்கள் சமூகமே போற்றுதலுக்கு உட்பட்டது. பெண்கள் சமூகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித சமூகமுமே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கேள்வி கணைகள் மூலமாக, அவருடைய அறிவு முயற்சி மூலமாக மிகப்பெரிய பிரயோஜனத்தை பெற்றுக்கொண்டது. அப்படிப்பட்ட ஒரு அறிவு ஜீவியாக, அறிவார்ந்த மிகுந்த ஒரு ஆளுமையாக ஆயிஷா ரலியல்லாஹு இருந்தார். உமர் ரலியல்லாஹு எவ்வளவு பெரிய அறிவு மேதை, அலி ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய அறிவாற்றல் மிகுந்தவர், அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு விகத்திய வியத்தக ஆளுமைகளோ அதற்கு ஒப்பான ஒரு பெண் ஆளுமையாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவுத்துறையில் சிறந்து விளங்கினார். 2210 ஹதீஸ்களை அவர்கள் இந்த உலக மனித சமூகத்திற்கு ரிவாயத்து செய்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, குரானுடைய இஸ்லாத்தினுடைய உட்பொருளையும் உணர்ந்து அதற்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவு மேதையாக ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் திகழ்ந்தார். எவ்வளவு மிகச்சிறந்த குணநலன்கள், போதும் என்ற மனம், புறம் பேசாத ஒரு தன்மை, வீரத்தினுடைய விளைநிலமாக அவர்களுடைய பண்பு நலன், அதே போன்று சுயமதிப்புக்கு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காத ஒரு டிகினிட்டிஸ், கண்ணியம், தானம், தொழுகை, நோன்பு, ஈடுபாடு என்று குணநலன்கள் மிகச்சிறந்து ஒளிந்தார். கதீஜா ரலியல்லாஹு தியாகத்தினுடைய உறைவிடமாக அவர்களோட ஆளுமையாக மிளிர்ந்தார்கள் என்றால், ஃபாத்திமா ரலியல்லாஹு குடும்ப வாழ்க்கையினுடைய ஒரு ஆளுமையாக மிளிர்ந்தார்கள் என்றால், இந்த தீனுல் இஸ்லாத்தினுடைய அறிவார்ந்த பரப்பு மையமாக, ஒரு பிரச்சாரத்தினுடைய ஒரு பர்சனாலிட்டியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிளிர்ந்தார்கள். எனவே இன்றைய பெண்கள், இஸ்லாத்தை அறிந்த பெண்கள், பட்டம் பெறக்கூடிய ஆலிமாக்கள், நீங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய முன்மாதிரியாக கொண்டு நீங்களும் அதே போன்ற ஒரு ஆளுமையாக உருவாக வேண்டும். இது இந்த சமுதாயத்திற்கு தேவை, இந்த பெண் சமூகத்திற்கு தேவை, இந்த மனித சமூகத்திற்கு தேவை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதே போன்றுதான் நான் இப்பொழுது இன்னொரு ஆளுமையை பற்றி நான் உங்களிடம் சொல்ல ஆசைப்படுகின்றேன். மர்வா சபா கவாக்சி என்ற ஒரு பெண் ஆளுமை, பெண் பர்சனாலிட்டிஸ். இவர் துருக்கியில் 1968 பிறக்கிறார். சிறிய வயதிலேயே குரானை மனனம் செய்கின்றார். துருக்கியிலுடைய புகழ்பெற்ற அங்காரா மருத்துவக் கல்லூரியில் இவருக்கு இடம் கிடைக்கின்றது. மருத்துவக் கல்லூரிக்கு இவர் செல்கின்றார். அங்கு ஒரு விதி பிறப்பிக்கப்படுகின்றது. ஹிஜாப் அணிந்தால், புர்கா அணிந்தால் இங்கே மருத்துவ சீட்டு கிடையாது, படிக்க முடியாது என்று அவர்கள் சொல்கின்றார். இப்பொழுது அவர்களுக்கு முன்னால் ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு அவசியம், நிர்பந்தம் வருகின்றது. ஹிஜாபா மருத்துவ கல்லூரியா? எந்த கல்லூரிக்கும் நான் என்னுடைய இஸ்லாமிய அடையாளத்தை, இஸ்லாமிய ஒரு கடமையை நான் விட்டு கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்று மருத்துவ கல்லூரியை தூக்கி தூரை வீசி எறிந்துவிட்டு அவர்கள் ஹிஜாபை தேர்ந்தெடுத்தார்கள். அதற்கு பின்னால் பிஎஸ்சி
சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல அவர்கள் சென்றார்கள். அதற்கு பின்னால் எம்பிஏ முடித்தார்கள். மிகச்சிறந்த அறிவி ஜீவி ஆனார். பாசிலா என்ற இஸ்லாமிய கட்சியில் சேர்ந்து அவர் நாடாளுமன்ற எலெக்ஷனில் போட்டியிடுகின்றார். புர்கா என்றாலே துருக்கியில் அலர்ஜி, ஜீரணிக்க முடியாது. ஆனால் இவர் நாடாளுமன்ற தேர்தல் போட்டியிட்டு அந்த கான்ஸ்டியூன்சில் புர்காவோடே சூறாவளி சுற்று பிரச்சாரம் செய்கின்றார். மக்கள் அமோக ஆதரவளிக்கின்றார்கள். அவர் வெற்றியும் பெறுகின்றார். வெற்றி பெற்று பாராளுமன்றத்திற்கு நுழையும் பொழுது புர்கா அணிந்து பாராளுமன்றத்திற்கு வரக்கூடாது என்று காட்டுமிராண்டித்தனமாக கூச்சல் எழுப்புகின்றார்கள். இவள் ஒரு தற்கொலை குண்டுதாரி என்று அவர்கள் பழிக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்ல, அனுமதியும் மறுக்கின்றார்கள். அதோடு மட்டும் நிறுத்தவில்லை, அதற்கு பின்பாக துருக்கி குடியுரிமையே அவர்கள் பறித்தார்கள் அந்த சகோதரிக்கு. அது மட்டுமல்ல, அவர் போட்டியிட்ட கட்சியையே 5 வருடமாக தடை செய்தார்கள். இத்துணை சோதனைகளையும் அவர்கள் அந்த சகோதரிக்கு ஏற்பட்டதற்கு பின்பும் அவர்கள் அசரவில்லை. அதில் எல்லாவற்றிற்கும் எதிராக ஐரோப்பிய மனித உரிமை நீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்தார். மிகுந்த போராட்டம் நடத்தி அந்த வழக்கில் அவர் வெற்றியும் பெற்றார். 2004 பெனிசில்வேனியாவில் உலக சமயங்களுடைய மாநாடு நடந்தது. அதில் இஸ்லாத்தை முன்னிறுத்தி மிக அற்புதமான உரையை நிகழ்த்தினார். உலகத்தினுடைய கவனமே இஸ்லாத்தை பற்றி திரும்பியது, இந்த உரையை பற்றி திரும்பியது. அது மட்டுமல்ல, 2004 நியூஸ் வீக் என்ற உலகத்தில் 500 செல்வாக்குமிக்க பெண்மணிகள் என்ற பட்டியலில் இந்த மர்வா சவா கவாக்சியையும் 500 செல்வாக்குமே இந்த பட்டியலில் உட்படுத்தியது. வாஷிங்டனுக்கு ஐரோப்பிய அமெரிக்காவில் உள்ள புகழ்பெற்ற எல்லா கல்லூரிகளிலும் பேராசிரியராக இருந்திருக்கின்றார். பல்வேறு ஆய்வுக் கட்டுரைகளை இஸ்லாத்திற்காக சமர்ப்பிக்கின்றார். எவ்வளவு ஒரு மகத்தான ஆளுமை என்பதை பாருங்கள். ஒரு இஸ்லாத்தினுடைய போராளியாக, ஒரு சமூக போராளியாக, ஒரு அரசியல்வாதியாக, மாபெரும் அறிவி ஜீவியாக, எழுத்தாளராக, இவ்வாறு பல்வேறு ஒரு ஆளுமையில் பரிணமிக்கின்றார். எந்த மேற்குலகத்தில் இஸ்லாத்திற்கு எதிராக தாக்குதல் நடத்தப்படுகின்றதோ, எந்த மேற்குலகத்தில் இஸ்லாத்திற்கு எதிராக அவதூறுகள் பிரச்சாரம் எடுத்து நடத்தப்படுகின்றதோ, அதே மேற்குலகத்தில் இஸ்லாத்தினுடைய முகமாக நின்று அவர் போராடுகின்றார், மிளுகின்றார், இஸ்லாத்தினுடைய புகழ் பரப்புகின்றார். இதுபோன்ற மர்வா சபா கவாக்சிகளும் இன்று தமிழகத்தில் நமக்கு தேவை. இஸ்லாத்தை முன்னிறுத்தி வளரக்கூடிய பெண் ஆளுமைகள் இந்த சமுதாயத்திற்கு அவசியம், இந்த மனித சமூகத்திற்கு அவசியம், இந்த பெண்கள் சமூகத்திற்கு அவசியம். எனவே ஏன் உங்களிலிருந்து, இஸ்லாத்தை கற்ற இந்த பெண்மணிகளிலிருந்து ஏன் ஒரு மர்வா சபா கவாக்சிகள் முன்வரக்கூடாது, உருவாகக்கூடாது? எனவே இப்படி மகத்தான ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நீங்கள் உங்களுக்கு கிடைத்த கல்வியை நீங்கள் பயன்படுத்தி ஒரு பரந்த உலகத்திற்கு செல்கின்றீர்கள் கல்லூரியிலிருந்து. எனவே நீங்கள் உங்களுடைய அறிவை தேடுதல் மூலமாக வளர்த்து உங்களுக்கு இறைவன் என்ன ஆற்றலை வழங்கியிருக்கின்றானோ அந்த ஆற்றலை இந்த மார்க்கத்திற்காகவும், இந்த சமுதாயத்திற்காகவும், இந்த மனித சமூகத்திற்காகவும் பயன்படுத்துவதற்கு முன்வர வேண்டும். அதற்குண்டான தகுதி இந்த முஸ்லீம்களிடம்தான் இருக்கின்றது என்பதை நாம் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இறுதியாக நான் ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். வாழ்க்கை என்பது ஒரு அளப்பெரிய பொக்கிசம். வாழ்க்கை என்பது பிரியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, எனதருமை சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். வாழ்க்கை என்பது ஒரு முறை கிடைக்கும் தான், ஒரு முறை மட்டும்தான் கிடைக்கும். நம்முடைய மரணம் என்று இறைவன் தீர்ப்பாக்கியிருக்கின்றானோ அதற்கு பின்னால் ஒரு நொடி போலும் எத்தனை கோடிகள் செலவழித்தாலும் கிடைப்பதற்கு சாத்தியமே இல்லை. அல்லாஹ் சொல்கின்றான், மரணம் வந்துவிட்டால் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் அல்லாஹ் அவகாசம் தரமாட்டான். எனவே ஒரே ஒரு முறை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொக்கிஷம்தான் வாழ்க்கை. ஒரு புற்றுநோய் நோயாளியிடம் போய் நீங்கள் கேளுங்கள், ஒரு நாள் சுகமாக வாழ்வதற்கு என்ன செய்வாய் என்று அவன் இந்த உலகத்தையே உங்களுக்கு எழுதி தருவேன் என்று சொல்வான். எனவே வாழ்க்கை என்பது அத்தனை மகத்தான பொக்கிஷம். மரண சமயத்தில் ஒவ்வொரு மனிதனும் சிந்திப்பானாம், எவ்வளவோ பெரிய நன்மைகளை செய்வதற்கு ஒரு சிறிய நேரம் போதுமே என்று சிந்திப்பான். ஆனால் அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லாஹ் நரகத்தில் எவ்வாறு நிலை இருக்கும் என்று குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டும் பொழுது,
நரகத்தில் கூப்பாடு போட்டு ஒப்பாரி வைத்து, யா அல்லாஹ் எங்களை விட்டுவிடு, நாங்கள் இந்த தீய செயல்களுக்கெல்லாம் பகரமாக நன்மை செய்து வருகின்றோம் என்று அவர்கள் கூப்பாடு போடுவார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்பான். நல்லுணர்ச்சி பெறக்கூடியவர்கள், நல்லுணர்ச்சி பெறுவதற்கு போதுமான கால அவகாசம் இந்த உலகத்தில் நான் உனக்கு தரவில்லையா என்று கேட்பான். அதற்கு என்ன பதில் தந்திருக்கின்றான்? எனவே அதற்கு பின்னால் அவகாசம் என்பதே சாத்தியமில்லை. எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களை சிந்திப்பதை நிறுத்திவிட்டு உங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு பயணித்து வந்திருக்கின்றது, நீங்கள் இப்பொழுது எங்கிருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து, நாம் சொர்க்கத்தை நோக்கிய வாழ்வில் இருக்கின்றோமா இல்லது தடுமாற்றத்தில் திசை மாறி இருக்கின்றோமா என்பதை ஒரு கணம் சுய பரிசோதனை செய்து ஆண்களும் பெண்களும் சீர்திருத்துக் கொள்ள வேண்டிய ஒரு அவகாசம் நமக்கு இருக்கின்றது. நீங்கள் செய்துவிட்ட தீமைகளிலிருந்து இப்பொழுது மாறிக்கொள்ளலாம், செய்யாமல் விட்ட நன்மைகளை நீங்கள் செய்து கொள்வலாம், எல்லாத்திற்கும் இப்பொழுது அவகாசம் இருக்கின்றது. எனவே அந்த வாழ்க்கையை நான் உட்பட நீங்கள் அனைவரும் ஒரு முறை சுய பரிசோதனை செய்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் இந்த அரிய சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொண்டு, இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், மனிதன் பிறக்கும் பொழுது அவனுடைய பெற்றோர்களும் உறவினர்களெல்லாம் மிகுந்த சந்தோஷமாக, எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கின்றது, எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கின்றது, எனக்கு பேரன் பிறந்திருக்கின்றான், எனக்கு பேத்தி பிறந்திருக்கின்றான் என்று எல்லோரும் சிரித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த குழந்தை அழுது கொண்டே பிறக்கும் இந்த உலகத்தில். அதேபோன்று நீ இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது உன்னுடைய உற்றார் உறவினர்களெல்லாம் அழுது கொண்டிருக்கும் பொழுது நீ சிரித்த முகத்தோடு இறைவனை நீ சந்திக்க வேண்டுமென்றால் நீ எந்த நன்மையை செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள் மனிதா என்று இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலைஹி சொன்னார்கள். அதை எனக்கும் உங்களுக்குமான ஒரு உபதேசமாக சொல்லி நான் இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாகிர் தவான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்.